அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். தோசை எபிசோடில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் தோசை அண்ட் கேரட் தோசை. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீட்ரூட் தோசைக்கு தேவையான பொருட்கள்: மிளகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், பீட்ரூட் 150 கிராம் எடுத்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கணும். இஞ்சி 1 துண்டு எடுத்து நாலாக கட் பண்ணி போட்டுக்கணும். நார்மலாக நம்ம வீட்டில் அரைக்கிற தோசை மாவு தான் ஒரு 10 தோசை சுடுற அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் குறை குறை அரைச்சி மாவில் கலக்கி தோசை சுட்டுக்கணும். மாவில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறதுனால நான் உப்பு போடலை. காய்கறி சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி பீட்ரூட் தோசைலாம் சுட்டு கொடுத்தீங்கன்னா சிகப்பு கலர் தோசை பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல மெலிசா பதத்தை வரும். அடுப்பை நல்லா சிம் பண்ணிட்டு எண்ணெயும் நெய்யோ ஊற்றிட்டு நல்ல ப்ரௌனாக வர வரையும் வேக வச்சு எடுத்துக்கணும். இது கூட சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இப்போ கேரட் தோசை, அதுக்கு தேவையான பொருள்: மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 துண்டு இஞ்சி, பச்சை மிளகா 2, வெங்காயம் 10 சின்ன வெங்காயம், கேரட் 150 கிராம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதே மாதிரி தோசை மாவில் கலக்கி நல்லா கலக்கிக்கங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சம் கட் பண்ணி போட்டு ஊற்றுனீங்கன்னா ஆரஞ்சு கலரில் அந்த பச்சை கலர் கொத்தமல்லி தழை இருக்கிற தோசை நல்லா அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு, சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட தோசை எபிசோடை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வெரைட்டி ஆஃப் தோசைங்க நிறைய வரும். ஸ்டே டியூன் அவர் சேனல் தோசை எபிசோட். அஸ்ஸலாமு அலைக்கும்.